ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைய கையில் ஏசி கிரமி. ஸோ உடைய நினைக்கும் எங்களுக்கு மனமான நிறைய இடத்துல தமிழ் என்ன பார்க்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எம்எல்எஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ நிறைய பேர் எம்எல்எஸ் இன்டர்வியூ எம்எல்எஸ் ரிட்டன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்கீங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணல. இப்போ என்னன்னா, கிளியர் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, கிளியர் ஆகலை. அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீல் பண்ணிப்பாங்க, ஒரு வாரம் ஃபீல் பண்ணி வச்சுப்போம். ஆனால் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ வரப்போகிற எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேடிஓ, மெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அவங்க படிக்க போயிட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா, பிஇக்கு ஒரு 1:2 அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, டிப்ளமோக்கு ஒரு 1:3 அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ 1:3னா ஒரு மடங்கு வேலைக்கு போயிடுவாங்க, ரெண்டு பேர் வெளியில் வர போகிறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா, இந்த வீடியோ முக்கியமாக எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமில் பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேவா, பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஆஸ் பிளஸ் இந்த பிஎஸ்டிஎம் பிரச்சனை. ஓகே, நிறைய பேர் சொல்கிற விஷயம், சார் நான் பிஎஸ்டிஎம் சொல்லி அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட அது சரியாக ஃபார்மெட்லாம் இல்லை, நான் என்ன சார் பண்ண, ரொம்ப பேர் கேட்குறீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எடுத்தப்போ நம்ம அதில் வந்து வெளில வரணும்னு வச்சுக்கோம், அந்த வேலை கிடைக்கல. இப்போ ஓகே, இப்போ எம்எல்எஸ் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் எப்போ நமக்கு தெரியாது. ஓகே, அது லேட்டாக கூட வரலாம்னு வச்சுக்குவோம். இப்போ கையில் இந்த எக்ஸாம் இருக்கு, நான் என்ன சொல்றேன், எம்எல்எஸ் எக்ஸாமில் ரேங்க் தெரியாமல் நீங்கள் சேஃபாக பார்டர்னு தெரியாது, யார் பார்டர்னே இங்கே தெரியாது. புரியுதா, நீங்கள் ஆன்சர் கீழாம் வச்சு நீங்கள் நான் ஒரு 180ப்பா, நான் ஒரு 210 இருக்கலாம், இங்கே எத்தனை பேர் 210 மேலே போட்டிருக்கா, எத்தனை பேர் 180 மேலே போட்டிருக்கா நமக்கு தெரியாது, ரேங்க் வந்தால் தெரியும். அப்போ ரேங்க் இல்லாமல் இங்கே எல்லாமே அசம்ஷன் தான். அப்போ நீங்கள் பார்டர் ஸ்டூடெண்ட்டாக இல்லை நல்லா மார்க் எடுத்துருக்கீங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எம்எல்எஸ் இன்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, படிங்க, ஆனால் இருக்கட்டும், ஆனால் இந்த பக்கம் இந்த ஜேடிஓ எம்பிஏ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரியுதா, ஏன் சொல்கிறேன்னா, கரெக்டாக கவனிங்க, இப்போ நீங்கள் 1:3 எடுத்துட்டாங்கப்பா. இப்போ அந்த வேக்கன் இப்போ ஒரு 2000 வேக்கன்சி, 6000 பேரை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூக்கு, அந்த முதல் 2000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மார்க் எடுத்துட்டாங்க, கரெக்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மார்க் எடுத்துட்டாங்க, அவங்களாம் இன்டர்வியூக்கு போறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ஒரு 90% அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வச்சுக்கோம். இப்போ என்னன்னா, அதே 2000 பேர் இந்த பக்கம் நடக்க போற ஏஇ ஆகட்டும், அந்த ஜேடிஓ மாடல் கிட்ட அப்புறம் அப்ளை பண்ணிருக்காங்க. காரணம், இதுக்கு அப்ளை பண்றப்ப எம்எல்ஏ ரிசல்ட் வரல, அவங்க படிக்கவும் ஒரு நம்பிக்கையில பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. மெக்கானிக்கல்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க, எம்ஏடபிள்யூஎஸ் தான் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் தான் பிடிக்கும். அப்ப இந்த 1:3 லாஜிக்ஸ்ல இந்த டாப் ரேங்க் எடுத்து வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஜேடிஓ எம்பிஏல டஃப் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ ஆல்ரெடி அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், அந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் நல்லா பண்ணி டாப் ஓரளவு செக்யூர்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் ஓரளவு அந்த செக்யூர்டாக இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு 240 கொஸ்டின் எம்எல்எஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கிடச்சிரும். அவங்க இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இந்த ஜேடிஓ பெருசாக உட்காந்து படிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலேருந்து இன்ட்ரி உள்ள போறீங்களே, இப்போ இன்ட்ரி அட்டர் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இதுதான் டைம், இதுதான் உன் டைம், போட்டு தாக்கு போட்டு தாக்கு, அந்த மாதிரி இதுதான் உங்க டைம். புரிஞ்சு நான் சொல்றேன், சொல்லு, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இப்ப எம்மா, நான் கடவுளாக தான் நினைக்கிறேன், எம்எல்எஸ் வேலைக்கு போயிடணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டுக்கத்தே இல்லை. இன்கேஸ் அந்த 1:3 ஒரு பார்ட் போய் ரெண்டு பார்ட் வெளில வர போறீங்க, இதை வெளில வந்து இந்த எக்ஸாம் விட்டீங்கன்னா லைஃப் அடுத்து அடுத்த வருஷம் வேலைக்கு போக முடியும். இதே மாதிரி கமிட்மெண்ட் அடுத்த வருஷம் அடுத்த நாட்கள் இருக்குமா, கமிட்மெண்ட் ஏறிடும், ப்ரெஷர் அதிகமாகும், படிக்க முடியாது, வாழ்க்கை முக்கியம். ஓகே, அதனால ஒரு மாசத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். எம்எல்எஸ் இன்டர்வியூ போங்க, பெரிய அளவுல இன்டர்வியூல கேட்கலங்க கேள்வி, அதுக்காக தயவு செய்து இந்த எம்எல்எஸ் இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதை படிக்காம இருக்கே தயவு செய்து சொல்லாதீங்க, அப்படிலாம் ஒண்ணு இன்டர்வியூல இல்ல, உங்க ஊரே அதுதான் கேட்கறாங்க, அது ஒரு நாள படிச்சிடலாம். சோ ஜேடிஓ எம்பிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் திரும்ப சொல்றேன், நீங்க இன்டர்வியூ கிளியரா இருந்தாலுமே கூட 100% நம்ம சேஃபா என்னன்னு தெரியாதுல, தானே உண்மை. நான் நெகட்டிவா பேசுறேன், பாசிட்டிவா பேசுறேன், தாண்டி ஃபேக்ட சொல்லணும், இப்ப சொல்லாம எப்ப சொல்றது. ஸோ எம்எல்எஸ் இன்டர்வியூ என்ன நடந்தாலும் நீ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, இதுதான் நமக்கு கை கொடுக்கும். ஓகே, ஒரு 1:3 அவங்க பாட்டுக்கு அந்த டாப் ரேங்க் எம்எல்எஸ் போனவங்க பாட்டுக்கு ஜேடிஓ வந்து தட்டி தூக்கிட்டானா, அப்போ அதை விட்டு இதே விட்டு இருக்கணும், அவங்க ரெண்டு லெவலில் செலக்ட் பண்ணிக்குவாங்க, பாதிக்கப்பட போகிறது பாடலர் தான். ஸோ அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், எம்எல்எஸ் இன்டர்வியூ கிடச்சிச்சு சந்தோஷப்படுங்க, ஜாலியாக இருங்க, அதெல்லாம் ஓகே, ஆனால் கிடைக்கலங்கிற எண்ணத்தில் ஜேடிஓ எம்பிஏ படிங்க, அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க, அது அது ஒரு மாதிரி டேஞ்சர் சொன்னே வச்சுக்கிட்டே படிங்கன்றேன். ஓகே, ஸோ இந்த ஜேடிஓ எம்பிஏக்கு நம்ம அகாடமியில் குறைஞ்ச விலைக்கு கிளாஸஸ் டிஸ்பாஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.